அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன், ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமான உலக செய்திகள், உலக செய்திகள் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா நீ கலவையான உலக செய்திகள் பார்க்க வரும், நிச்சயம் தரமான நியூஸாக தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு ஒன்று நம்ம நார்மலாக விவாதம் பண்ணுவோம் இல்லையா, அதன் அடிப்படையில் இந்த வீடியோ பதிவு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவு பெலாரஸில் சில்ட்ரன்ஸ் கேம்ப் நடந்தது இல்லையா, அந்த கேம்பில் ஒரு குழந்தை வந்து பேசுது. அந்த குழந்தை என்ன பேசுது அப்படின்னா, புடின் அவர்கள் வந்து பாஸ்டர் மாதிரி நேரில் ரொம்ப நாள் இருக்கணும், அதாவது ஒரு ஃபாதரோட ரேஞ்சில் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்படியே ஆப்போசிட்டில் ஜெலன்ஸ்கி சீக்கிரம் சாகணும், பைடன் அவர்கள் சீக்கிரம் சாகணும், அப்போ தான் இந்த போர் முடிவுக்கு வரும், அவங்க வந்து ஒரு கொலைகாரர்கள் அப்படின்ற மாதிரிலாம் அந்த குழந்தை வந்து பேசியிருக்கான். இதை வந்து உக்ரைனுடைய மீடியாக்கள் பெரிய அளவுக்கு வெளியிட்டிருக்காங்க. வெளியிடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த பேசுகின்ற குழந்தை இருக்கு இல்லையா, பேசுகின்ற குழந்தை உக்ரைனிலிருந்து கடத்தி செல்லப்பட்டு ரஷ்யாவுடைய ப்ரொபகண்டாவே மாறி ரஷ்யாவுடைய அடிமையாக மாறிவிட்டது. இந்தளவுக்கு ஆயிரக்கணக்கில் குழந்தைகளை கடத்தி சென்று தனது அடிமையாக மாற்றிக்கொண்டிருக்கிறதற்கான மிகப்பெரிய ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கேம்ப் எங்கே நடந்தது அப்படின்னா, பெலாரஸில் சில்ட்ரன்ஸ் கேம்ப் நடந்தது. இப்போ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய குழந்தைய பெலாரஸில் கொண்டு போயிட்டு அங்கே பேச வச்சுருக்காங்கன்றது எப்படின்னு எனக்கு தெரியல. அது இல்லாமல் அந்த குழந்தை பார்த்தோன்னா கொஞ்சம் வளர்ந்து பெரிய பொண்ணு தான் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் ஒரே வருஷத்துக்குள்ளே தன் நாட்டோட புறப்பகண்டாவை எந்த ஒரு ஆளாலையும் மாற்ற முடியாது. இப்போ சின்ன வளருகின்ற குழந்தையில ஒரு 3 மாதம் 4 மாதம் குழந்தையா இல்லை 1 வருஷம் குழந்தையா நீ வளர்த்துறீங்க அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளே நம்மளை பற்றி போற்றி போகலாம். ஆனால் இந்த குழந்தை வந்து லைக் 7th 8th மேலே படிக்கிற குழந்தைய கொண்டு போயிட்டு நான் ஈஸியாக என் நாட்டோட பிரபகண்டாவை நான் பேச வைக்கிறேன், நல்லா ஜாலியாக மாற்ற வைக்கிறேன் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் பெற்றோர்களை மறந்து, அதாவது தந்தை தாயை மறந்து மீதி அந்த நாட்டை மட்டுமே புகழுவாங்க அப்படின்றதுலாம் அவங்க நாட்டுக்கான அது பிரபகண்டாவாக இருக்கலாம். பட் எனக்கு என்னமோ ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. ஆனால் பெரிய அளவுக்கு அந்த ஊடகங்கள்லாம் அதை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களும் வந்து இங்கே வரவேற்கப்படுகிறது. நிச்சயமாக அவ்வளோ பெரிய பொண்ணை அவ்வளோ சீக்கிரம் பிரெயின் வாஷ் பண்ணிட முடியுமா அப்படின்றத எனக்கு கருத்துக்களாக பதிவிடுங்க. மற்ற செய்திகளை அந்த வீடியோக்குள்ளே பார்த்தலாம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே அதிரடி சரவெடி தான். காரணம் என்னென்னா, இஸ்ரேல் வந்து ஒரு இனவெறி நாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் வந்து மசோதா வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த மசோதாவுக்கு ஆதரவாக 412 பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. 9 பேர் தான் வந்து வேண்டாம் என்று ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா சமீப காலமாக அந்த காசா பகுதியிலாக இருக்கட்டும், வெஸ்ட் பேங்க் பகுதியிலாக இருக்கட்டும், இஸ்ரேலினுடைய தாக்குதல் பெரிய அளவுக்கு நடந்த உடனே நிறைய மீடியாக்கள் சுற்றி இருக்கிற இஸ்லாமிக் நாடுகள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இஸ்ரேல் வந்து ஒரு இனவெறி நாடு, இனவெறி நாடு மீது நம்ம பெரிய அளவுக்கு தனிமைப்படுத்தணுன்ற அளவுக்குலாம் சொல்லி ஈரான் அவர்கள் மீது பெரிய அளவுக்கெல்லாம் அறிக்கை விடுறாங்க. அது இல்லாமல் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானங்கள் கொண்டு வராங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது சரியில்லை, கொஞ்சம் கூட சரியில்லை. அப்படி என்ன இனவெறி பிடிச்சாங்களோ அவங்க சொல்லுங்கள், அவங்க நாட்டை பாதுகாக்கத்திற்காக அப்படி ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுகிற அந்த ஒரு நாட்டை நீங்கள் எப்படி இனவெறி பிடித்த நாடாக கூறலாம் என்று அமெரிக்கர்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. டென்ஷன் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த இறுதி இந்த வருடத்தோட இறுதியில் பைடன் அவர்களும் நெதன்யாகு அவர்களும் வந்து வெள்ளை மாளிகையில் சந்திக்க போகிறாங்க. ஆனால் அந்த சந்திப்பு வந்து எதுக்காக சந்திக்க போகிறோம், என்ன எங்களுக்கான மீட்டிங், நாங்கள் என்ன விவாதிக்க போகிறோம், அதை பற்றின ஒரு சிறு தகவல் கூட வெளியிடலை. வெளியிடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் ஏதாவது ஒன்று அறக்குறையாக சொல்லி நீங்கள் அதை ஒன்று புரிஞ்சிக்கிட்டு அது என்னன்னு இன்னும் இட் வில் டேக் அதை வந்து ஒரு இந்த வருஷம் எண்டில் தான் நடக்க போகுது, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு கட்டுக்கதையை கொடுத்து உங்களை மாதிரி யூடியூபர், நான் என்னையே சொல்கிறேன், எங்களை மாதிரி யூடியூபர் என்ன பண்ணால் அதுக்கு ஒரு கதையை கட்டி அள்ளி விடுறத விட நாங்கள் எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக தானே இருக்குன்னு இருக்காங்க. இருந்தாலும் விடுவார்களா? இருந்தாலும் ஒரு துணுக்கு செய்தி வந்து கிடைத்திருக்கிறது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெதன்யாகு அவர்கள் வந்து காசா பகுதியில் மீது எல்லா பகுதியிலையும் கொஞ்சம் இல்லீகலாக, அதாவது அங்கே உள்ளே போயிட்டு யூதர்களுக்கான குடியிருப்பு கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த குடியிருப்பை நான் நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி பைடன்கிட்ட சொன்னதாகவும், அதை பற்றி நம்ம விவாதிக்கலாம்னு பேசப்பட்டதாகவும் ஊடகங்களில் அதுக்குள்ளே கசிந்து விட்டது. அதற்கு நெதன்யாக அவர்கள் வந்து நிறுத்துங்க அப்படி ஒரு வார்த்தையை நான் சொல்லவே இல்லை, மீண்டும் நீங்கள் கதையை கட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா, இதுக்கு தான் எங்களுக்கு முதல்லே தெரியும் இந்த மாதிரி கதையை கட்டுவீங்கன்னு தெரிஞ்சு தான் நாங்கள் அதை பற்றி எதுவுமே சொல்லலை, எதுக்காக மீட் பண்ண போகிறோம், என்ன பேச போகிறோம்னு எதுவுமே சொல்ல, நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இஸ்ரேலில் நடந்த சம்பவம். இஸ்ரேலில் நடந்த இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, குறிப்பாக விமானப்படையில் பணிபுரிகின்ற 161 மூத்த அதிகாரிகள் வந்து தனது பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாங்க. ராஜினாமா செய்வதற்கான மிக முக்கிய காரணமே என்னன்னா, ஆளுகின்ற அரசாங்கம் சர்ச்சைக்குரிய நீதித்துறையை வந்து கேள்விக்குறியாக்குற அளவுக்கு அரசாங்கமே தனது கட்டுப்பாட்டுகளில் வச்சிருக்கிற மாதிரி கொண்டு வராங்களே, அந்த சட்டங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு மூத்த அதிகாரிகள் நிறைய பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க.
நேற்று கூட பெரிய அளவுக்கான போராட்டம் தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது, நாளுக்கு நாள் வலுப்பெற்று கொண்டே இருக்கிறது. அதாவது நெதன்யாகு அரசுக்கு எதிராக, ஆனால் அரசாங்கம் வந்து ரொம்ப பிடிவாதமாகறாங்க, நான் வச்ச காலை பின்வாங்க மாட்டேன், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை, எத்தனை பேர் ரிசைன் பண்ணாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு நெதன்யாகு அரசாங்கம் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு திருப்பு முனை, மேபி இந்த போராட்டத்துக்கு ஏதாவது அடுத்த குழு கிடைக்குமா என்னன்னு தெரியல. அதாவது மூத்த விமான படையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ரிசைன் பண்ணுறது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரஷ்யா உக்ரைன் அப்டேட்டில் பார்க்கும்போது குளோபே அவர்கள் வந்து எல்லா நாடுகளும் மிகப்பெரிய அளவுக்கான தீவிர ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்காங்களாம், ரஷ்யா இல்லாமல் உக்ரைனுடைய தானியத்தை எப்படி ஏற்றுமதி செய்வது என்று அப்படின்னு பெருமையாக சொல்லியிருக்கார். ஆக்சுவலாக குளோபே அவர்களுக்கு ஒரு விஷயம் புரியல, குளோபே அவர்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய மீடியாக்கள் வந்து ஏதோ உக்ரைனுடைய தானியம் மட்டுமே உலக நாடுகளோட பசியும் உலக நாடுகளோட அந்த விலையேற்றத்தையும் உலக நாடுகளோட அந்த இன்ஃப்ளேஷனையும் வந்து காப்பாற்ற போவதாக அறிக்கை விட்டுருக்காங்க. நேற்று கூட இந்த திரும்பி கூட அந்த மேப் பகுதியை பாருங்கள், இந்தந்த பகுதியில் மழை இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதில் உக்ரைனும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் போரால் பாதிக்கப்பட்டிருக்கு, நிறைய மக்கள் வெளியேறி இருக்காங்க, உக்ரைனுடைய தானியம் வந்து வெகு குறைவு தான். உலக நாடுகளோட கோரிக்கை வந்து தானியத்தை வழிபடுறது மட்டும் இல்லை, ரஷ்ய தானியம் வேணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இங்கே யாரும் ரஷ்ய தானியம் மட்டும் வேண்டாம், நீங்கள் உக்ரைன் தானியத்துக்கு மட்டும் வழிவிடுங்க அப்படின்லாம் அவங்க கேட்கவே கிடையாது. அதுக்கான பிரதான காரணத்தை இவங்க என்னைக்கு புரிஞ்சு போகிறேன்னு தெரியல, இருந்தாலும் சைடில் கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் ஓட்டிக்கிட்டால் நம்ம கொஞ்சம் பெருமையாகலாம் நினைக்கிறாருன்னு சொல்ல என்ன தெரியல. ஏன்னா என்ன காரணம்னா ஏதோ இவங்க தானியத்தை தடுக்கிறதுனால உலகத்தோட பஞ்சம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் பெல்ட்டை கொடுத்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதையே தான் மற்ற மீடியாக்களும் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணோம், ரஷ்யா அவங்க தானியத்தை விட்டுட்டு சரி ஓகே உக்ரைனுடைய தானியம் மட்டும் ஏற்றுமதி பண்ணிக்கோங்கன்னா வெறும் 10% தான். இதுக்கு முன்னாடி ஏற்றுமதி செய்ததை விட இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக உக்ரைனோட உற்பத்தி நிறைய இருந்ததுங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. அதில் 30 லட்சம் ஹெக்டருக்கு மேலே பிளாக் ராக்குக்கு விற்றுட்டார். விற்கிறது இல்லாமல் அங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆளுகள் ஏற்கனவே இல்லைங்க, எல்லாம் வெளியே போயிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க ஏற்றுமதி செய்கிறாங்கன்னா உலகத்தோட பட்டினியை போக்குறாங்க. இதில் வந்து ஐநா வேறு என்ன சொல்லிட்டாங்கன்னா அனைத்து வழித்தடங்களையும் ஆராய ஆரம்பித்து விட்டோம், எத்தனை வழித்தடங்கள் உள்ளதோ எப்படியாவது தானியங்களை ஏற்றுமதி செய்வதற்கான அந்த வழித்தடங்களை ஆராய ஆரம்பித்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இடையில் சுவிட்சர்லாந்து அந்த வேறு ஒரு குறுக்கு சால் ஓட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த தானிய ஏற்றுமதி முயற்சியில் துருக்கி தனது சிறப்பான வேலையை செய்து கொண்டிருக்கிறது, எனக்கு துருக்கியின் மீது மனமார்ந்த பாராட்டுகள், துருக்கியுடைய முயற்சிக்கு எனது மிகப்பெரிய அளவுக்கான ஆதரவு, நீங்கள் எந்த நேரத்தில் எங்கே கூப்பிட்டாலும் உங்கள் நாட்டுக்காக நாங்கள் அடிமையாக வேலை செய்ய தயாராக இருக்கிறோம், அந்த அளவுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று சுவிட்சர்லாந்து கூறியிருக்கிறது. திடீர்னு என்ன சுவிட்சர்லாந்து ஓடி வந்து துருக்கி எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்றதுக்கான காரணம் புரியல. அடுத்த அப்படி என்ன, ஸ்பெயின் வேற இப்போ அடுத்த ஒரு 2A4 லெபார்டு டேங்கை வந்து களத்தில் இறக்க போகிறாங்களாம் வரக்கூடிய வாரத்தில். இந்த 4 டேங்கு சிறுத்த டேங்கு போய் களத்தில் இறங்குச்சின்னா அவ்வளோதான், பெரிய இழப்புகள் இந்த பக்கம் ரஷ்யா பக்கம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேபி அவங்க பின்னோக்கி போகிற கூட வாய்ப்புக்கு, அது ஸ்பெயினோட டேங்கு உள்ளே வருது அப்படின்னா சாதாரண விஷயம்லாம் இல்லை. மேபி ரஷ்யா அவ்வளோதான் போதும்பா சாமி, இந்த 4 டேங்கு கொண்டு வரதுனால நான் அந்த வாரை விட்டுட்டு மொத்தமாக நான் இடத்த விட்டு கிளம்புறேன், நான் மன்னிச்சிருங்கன்னு கேட்குறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்பெயின் கொடுத்த பில்டப் அந்தளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஐநாவை எந்த நாடுமே மதிக்கிறது இல்லை அப்படின்றதுக்கான ஒரு சிறந்த உதாரணம் இன்னொன்று கூட சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட. என்னென்னா இன்று யூகே வந்து என்னென்னா அகதிகளுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற போகிறாங்க. அதாவது அகதிகள் இவங்களோட பர்மிஷன் இல்லாமல் இல்லீகலாக உள்ளே வந்தாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க நாடு கடத்துறதுக்கான பர்மிஷன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை. பெரிய அளவுக்கு யூரோப் யூனியன் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க, அதையெல்லாம் தாண்டி தீர்மானமாக நிறைவேற்ற போகிறாங்க இன்றைக்கி. அதற்கு ஐநா என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து கடுமையாக கண்டிக்கணும், உலகளாவிய அளவில் சரி அகதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் யூகே குறிப்பிட்டு ஈடுபடுவது என்பது மனிதாபிமானத்திற்கு எதிராக நடக்கப்படுகிற முதல் செயல், இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எதிர்க்கிறோம், யூகே இப்படி செய்யக்கூடாதுன்னு இருக்காங்க. இப்படி அவங்க சொல்கிறதுனால இங்கே தீர்மானத்தை நிறைவேற்ற நிறுத்த போகிறாங்களான்னா கண்டிப்பாக நிறுத்த மாட்டாங்க, அவங்க நிறைவேற்ற தான் போகிறாங்க. இருந்தாலும் தனது கண்டனத்தை தெரிவிக்கணும்ல, ஒரு நாடு கண்டனத்தை தெரிவிக்கலாம் அது கஷ்டம் கரெக்டாக இருக்காதுல்ல, நம்ம கூட அடிக்கடிமேட்டு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டி தான் வீட்டில் இருந்துட்டு ஒரு ட்விட்டர் பதிவில் போட்டு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டி தான். அதனால் இம்பேக்ட் என்ன, இப்போ கரெக்டாக யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் என்ன பண்ணியிருக்கணும், உங்களோட அதிகாரம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா யூகேயில் அந்த சட்டத்தை ஏற்றதே நிறுத்தியிருக்கணும், அதுதான் யுவனுடைய அதிகாரமும் கூட. ஆனால் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, கண்டனத்தை தெரிவிக்கிறீங்க, கடைசியில் என்னென்னா ஆராய்வீங்க ஏதாவது வழித்தடங்கள் இருக்குதான்னு சொல்லிட்டு ஆராய், இது மட்டுமே பண்ண முடியும். கடைசியில் மிஞ்சி போனால் அந்த போர் ரஷ்யா உக்ரைன் போல் ரஷ்யாவுக்கு எதிரான கண்டன தீர்மானங்கள் நிறைவேற்ற முடியும், அதுதான், மற்றபடி வேறு எதுவுமே பண்ண முடியாது. அடுத்து இவரி கோஸ்ட் அப்படின்னா கானாவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு, எவ்வளோ ஒரு குட்டியூண்டு நாடு பாருங்கள்,
இந்த நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ். உலக நாடுகளுக்கே வந்து கோகோ ஏற்றுமதி அதிகமான அளவுக்கு பண்ணுற நாடு எதுனா இந்த இவரி கோஸ்ட் தான். அதாவது மொத்த உற்பத்தியில் 43% உலக நாடுகளோட தேவைக்கு பூர்த்தி பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கிற கானா 20%, அதுக்கப்புறம் தான் ஈக்குவேடர், காமரன், நைஜீரியா, பிரேசில் எல்லாமே ஆப்பிரிக்க நாடுகளில் தான் கோகோ அதிகமான அளவுக்கு விளைவிக்குது. இதில் குறிப்பாக ஆப்பிரிக்கா நாடுகள் மட்டுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 81% உலகத்தோட தேவையை பூர்த்தி பண்ணுறாங்க. ஆனால் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, ஆப்பிரிக்காவில் தேவையில்லாத மழை, மிகப்பெரிய அளவுக்கான திடீர்னு பஞ்சம், திடீர்னு மழை. அதுவும் குறிப்பாக இப்போ இவரி கோஸ்ட்டில் கானாலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான மழைப்பொழிவு, இதுவரை எதிர்பாராத ஒரு மழைப்பொழிவு. ஃபுல்லாகவே தண்ணி தேங்கி நிற்கிறதுனால அதை அறுவடை சரியாக பண்ண முடியல, விளைச்சல் சரியாக இல்லை. இதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஏற்றுமதியை தடை விதிக்கிறோம் இந்த ஒரு வருடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொக்கோ வந்து எதற்கு மிக முக்கியமானனா சாக்லேட் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப மச் நீடட். அதனால் இந்த சாக்லேட் யார் அதிகமாக தயாரிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, அயர்லாந்து, யூகே, நார்வே, ஸ்வீடன், ஆஸ்திரேலியா, நெதர்லாண்டு, யுனைடெட் ஸ்டேட்டு, ஃப்ரான்ஸ். இந்த யுனைடெட் ஸ்டேட்டு, ஆஸ்திரேலியா, யூகே இதை முட்டு விட்டுட்டு அந்த குறிப்பாக அயர்லாந்து கிட்டத்தட்ட அவங்களோட தான் இருக்காங்க. எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க எந்த நாடுகள் அப்படின்னா யூரோப் யூனியன் தான். ஸோ இந்த கொக்கோ ஏற்றுமதியால் யூரோப் யூனியன் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு. பாதிப்பு அப்படின்னா எதை சாப்பிட்ற பொருள் பாதிப்புனால சாக்லேட் உற்பத்தியில், சாக்லேட் உற்பத்தியில் பெரும் விளைவுகள் அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கான விலையேற்றத்தை இந்த வருடம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா மற்ற ஏற்றுமதியில் 43% அப்படியே நின்று போச்சு அப்படின்னா இனி சாக்லேட்டோட விலை வந்து மிகப்பெரிய அளவுக்கு உயரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து துருக்கி இந்த பக்கம் சவுதியோட உறவுகள், துருக்கி சவுதியோட உறவுகள் வந்து பெரிய அளவுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சவுதியினுடைய அமைச்சர்கள் பெரிய அளவுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆஹா, இது வல்லவோ நாடு, நாங்கள் ஒப்பந்தத்தை கேட்டவுடன் ஒப்பந்தத்தை ஒரு அதாவது கையெழுத்திட்டு இரண்டு நாடுகளும் இணைந்து உலக நாடுகள் நன்மைக்காக கூடி இருக்கிறது, இதுவல்லவா நாடுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அமைச்சர்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டியிருக்கிறாங்க. இப்படி ஒன்றா வரிசையில் நின்று எல்லாருமே வந்து பாராட்டியிருக்கிறாங்களாம். பாராட்டுவதற்கான இன்னொரு காரணங்கள் கூட இருக்குது. அதாவது 9 அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த 9 அக்ரிமெண்ட்டில் பாதுகாப்பு தொழில், முதலீடு, எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தகவல் தொடர்பு ஆகிய துறைகளில் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பாக பாதுகாப்பு துறையில் பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட், துருக்கியினுடைய ட்ரோனை இனி சவுதி வாங்குவதற்கான ஒப்பந்தங்களையும் வந்து கையெழுத்திடப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக துருக்கியில் என்ன பிரச்சனை அப்படின்னா கடந்த ஒரு 6 மாதத்தில் 33.4 பில்லியன் கிட்டத்தட்ட 35 பில்லியன் அளவுக்கு லாஸ். ஏன்னா பூகம்பம் ஏற்பட்டிருக்கு, மழை வெள்ள பாதிப்பு, அது இல்லாமல் எரடகன் அவர்களுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் பெரிய அளவுக்கான தொழில்கள் வந்து அந்த நாட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க. இதையெல்லாம் சரி கட்டணும் அப்படின்னா குறைஞ்சது அவர் வந்து ஒரு 40-50 பில்லியன் முதலீடை ஈர்க்கணும். அந்த 50 பில்லியன் முதலீடு ஈர்த்தாரா அதாவது இழுத்தாரா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் அதுக்கான விளைவுகளை எவ்வளோ அந்த மதிப்புன்னு இன்னும் சொல்லவே இல்லை. அவங்க கத்தாருக்கு போயிருக்கிறாரு, கத்தார் போயிட்டு துருக்கி அதிபர் எரடகன் அவர்களுக்கு விருந்தளித்திருக்கிறாங்க. அதனால் கத்தார் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர், இது வந்து நாங்கள் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டோம், எரடகன் அவர்களுக்கு வைத்த விருந்தை வந்து எப்பவுமே நாங்கள் மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பு துறையில் துருக்கிக்கான ஏற்றுமதி கட்டுப்பாட்டை வந்து நெதர்லாண்டு நீக்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து துருக்கி ஏற்றுமதி செய்ய மாட்டோம்பா அப்படின்ற அளவுக்குலாம் நெதர்லாண்டு பெரிய அளவு கட்டுப்பாடு போட்டிருந்தாங்க. பட் இப்போ வந்து நீக்கிட்டாங்க. அப்படிலாம் இல்லைப்பா, என்னென்னாலும் வாங்கிக்கோ, அண்ணங்கிட்ட கேளு, எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறான அளவு சொல்லியிருக்காங்க நெதர்லாண்டு. பாரு, சுவிட்சர்லாந்து வந்து தானிய ஏற்றுமதிக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. இங்கே நெதர்லாண்டு என்னடானா தனது தடையை வந்து நீக்கிறாங்க. ஸ்வீடன் என்னடானா பெரிய அளவுக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. யூரோப் யூனியன் என்னன்னா எப்படியாவது துருக்கியை இங்கே இணைத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ இடிக்கதில்லை, ஒன்றும் இல்லை. ஏன் அதான் எப்படியாவது இந்த ரஷ்யா கிட்ட இந்த பக்கம் இழுத்து தானிய ஏற்றுமதியில் துருக்கி வந்து கவலைப்படாத, உக்ரைன் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அவங்க தடுத்தா கூட பரவாயில்ல, நான் அவங்களை பாதுகாப்பு கொடுத்து கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லப்படுது. அந்த ஒரு வார்த்தைக்காக இவ்வளோ புகழ்ச்சி, இந்த புகழ்ச்சியெல்லாம் கேட்டு இனி சொல்லுமா சொல்லாதான்றது எரடகன் அவர்கள் கையில் தான் இருக்குது. அடுத்து நார்த் கொரியா என்ன பண்ணியிருக்காங்க, திரும்பியும் மீண்டும் ஏவுகணை சோதனை வந்து செய்திருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக ஜப்பான் கடலை நோக்கி தான் வந்து இந்த ஏவுகணை சோதனை செஞ்சுருக்காங்க. அதனால் அணுசக்தி ஆலோசனை குழு
குறிப்பாக சவுத் கொரியாவும் அமெரிக்காவும் இணைந்து ஏற்படுத்தியிருக்காங்களே அந்த ஆலோசனைக்குள்ள மிக தீவிரமாக ஆலோசனை ஈடுபட்டுருக்கிறாங்க. என்ன பண்ணலாம் இவங்கள, சும்மா டெய்லியும் ஒரு பட்டாசை கொளுத்தி போகிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு எதிரான நடவடிக்கையிலும் நாங்களும் அணுசக்தியினுடைய ஒப்பந்தத்தில் ஈடுபடுகிறோம்னு ஏற்கனவே அமெரிக்காவுடைய அணுசக்தியை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கான ஒப்பந்தம்லாம் ஈடுபட்டிருந்தாங்களே, அதற்கான ஆலோசனைக்குழு மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படியாவது வடகொரியாவுடைய செயல்பாடை ஒழிக்க வேண்டும் என்று மிகப்பெரிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கானுடைய பாதுகாப்பு செயலாளர் அஸ்டின் லாய்டு அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இதோ தெரியாமலோ எங்களுடைய வீரர் வந்து கடந்து போயிட்டு, ஆக்சுவலாக அவருக்கு பார்டர் என்னன்னு தெரியல, பார்டர் பகுதி தெரியாதனால தெரியாமல் கடந்து அந்த பக்கம் நார்த் கொரியா பக்கம் போயிட்டார். அவர் ஹோப் நாங்கள் உயிரோடு இருக்கிறாரு, நல்ல உடல்நிலையோடு இருக்கிறாரு நாங்கள் எதிர்பார்க்குறோம், பட் அவரை மீட்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் உக்ரைனுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு, உக்ரைனில் நடக்கின்ற சுதந்திர போராட்டத்திற்கு, இதுதான் நம்ம ரொம்ப முக்கியம், உக்ரைனில் நடக்கின்ற இந்த சுதந்திர போராட்டத்திற்கு உக்ரைன் சுதந்திரம் பெறும் வரை நாங்கள் எந்த அளவுக்கு ஆயுதங்களை கொடுத்து உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை கொடுத்து கொண்டே இருப்போம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வடகொரியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் வந்து பார்டரை கடந்து எப்படியாவது சவுத் கொரியாவுக்கு ஓடிடணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணுறாங்களாம். குறிப்பாக 2022 அந்த கொரோனா வந்துச்சு இல்லையா, 2019லேருந்து 22க்குள்ளே பார்த்தோன்னா வெறும் 1100 1200 அது மாதிரி தான் இருந்ததாம். 2022லேருந்து இதுக்கப்புறம் பார்த்தோன்னா 30,000 பக்கம் வெளியேற்றிட்டாங்களா, ஐயோ போதுண்டா சாமி, இவர்கிட்ட நம்மளால் வாழ முடியாதான், அது வடகொரியா கிட்டலாம் நம்மளால் வாழவே முடியாதான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் பெரிய அளவுக்கு நான் சவுத் கொரியாவை நோக்கி அவருக்கே தெரியாமல் மறைமுகமாக ஓடி வந்த வண்ணமாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நார்த் கொரிய நிலைமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜான்சன் அண்ட் ஜான்சன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மருந்து நிறுவனம், ஏற்கனவே பவுடர் பேபி பவுடர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, இந்த மருந்து நிறுவனம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பெரிய அளவுக்கு ப்ரொடக்ஷன்லாம் இருக்குது. இந்த மருந்து நிறுவனத்தை அரசாங்கம், அமெரிக்க அரசாங்கம் கட்டாயப்படுத்தி நிர்பந்தித்து குறைந்த விலையில் தான் விற்க வேண்டும், அதாவது எங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை விட மிக குறைந்த விலைக்கு விற்கணுன்றாங்க. அப்படி இது செய்யும் போது எங்களோட தொழிலையும் முடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது, அதனால் கோர்ட்டு இதை தலையிட்டு அந்த விலை நிர்ணயத்தை தடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்துள்ளது. அப்படி இல்லையேல் எங்களுடைய நிறுவனத்தையே இழுத்து மூட வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது அப்படின்னா அரசாங்கமாக இழப்பீடு கொடுக்கணும். இழப்பீடும் கொடுக்க மாட்டாங்க, காரணம் என்னென்னா பொருளாதார மந்த நிலை, இந்த பொருளாதார மந்த நிலையில் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, குறைந்த விலையில் விற்கணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எங்களுக்கு அதுக்கான நிதிகளை கொடுங்க, நிதிகளை கொடுக்காம விலைகளை மட்டும் குறைந்து கொடுங்கன்னா நான் எங்கேருந்து போய் கொடுப்பேன் அப்படின்னு வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. இவனை கோர்ட் என்ன சொல்ல போகுதுன்னு பார்க்கலாம். சவுத் ஆப்பிரிக்காவுடைய தலைவர் ராம் போசா அவர்கள் வந்து எப்படி, அதாவது புடின் அவர்கள் வந்து பிரிக்ஸோட கூட்டமைப்புக்கு வராரோ வரலையோ, ஆனால் ஒரு விஷயம், அவர் கைது பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக அது யுத்தமாக தான் நாங்கள் எடுத்துக்க முடியும், ரஷ்யாவுடன் யுத்தம் போடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை, அதனால் அது கைது பண்ணுவதற்கான வாய்ப்புகளே இல்லை, சும்மா தேவையில்லாமல் ஆளுக்கு வந்ததெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் ஆளுக்கு சொல்லாதீங்க, சவுத் ஆப்பிரிக்கா ஒருபோதும் கைது செய்யாது, சப்போஸ் அவர் வரும் பட்சத்தில் கூட அது வாய்ப்புகளே 100% இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரான்ஸில் வந்து ஒரு புது வகையான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, அதாவது நிறைய சூப்பர் மார்க்கெட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விற்காத பொருள்லாம் இருக்குல்ல, விற்காத பொருள்லாம் எக்ஸ்பிரி டேட்டு முடிஞ்சோடனே கொண்டு போயிட்டு நிறைய டம்ப் பண்ணுறாங்க, அதனால் வேஸ்டேஜ் அதிகமான அளவுக்கு ஆகுதான். அதனால் இந்த விற்காத பொருளை அந்த டேட்டு முடிகிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே, ஒரு ப்ராடக்டோட எக்ஸ்பிரி டேட் வந்து 1 வருஷம் இருக்குன்னா உங்களுக்கு 8-9 மாதம் வரைக்கும் டைமு, அந்த ப்ராடக்ட் வந்து ஓடாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை தாண்டி ஏதாவது அநாத ஆசிரமங்களுக்கோ இல்லை அனாதை குழந்தைங்களுக்கோ வேற ஏதாவது நீங்கள் அரசாங்கத்துக்கு வந்து தானமாக கொடுத்து விட்டால் அதை நாங்கள் வெளியே மக்களுக்கு கொடுத்து யூஸ் பண்ண வைப்போம், தேவையில்லாமல் ஏன் டம்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்காங்க. ஆனால் அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணி எப்படி வாங்கி கொடுக்க போகிறாங்கன்ற செயல் திட்டம் எதுவும் சொல்லவே இல்லை, ஏன்னா நாங்கள் வேஸ்டேஜை வந்து நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, ஈரானில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் குறிப்பாக பெண் வழக்கறிஞர்கள் வந்து கண்டிப்பாக தலையில் முக்காடு போட்டு தான் வர வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் வழக்காடவே வர வேண்டாம் என்று சட்டம் மிக கடுமையாக இயற்றியிருக்காங்க. ஏற்கனவே ஹிஜாப் வந்து மிக கடுமையாக்கப்பட்டதுனால ஈரானில் மிகப்பெரிய அளவுக்கான போராட்டம் எடுத்தது, அந்த போராட்டத்தை அடக்க முடியாமல் 6 மாதத்துக்கு மேலே பெரிய அளவுக்கு தடுமாறினாங்க, 150லேருந்து 200 பேர்த்துக்கு மேலே இறந்தே போயிட்டாங்க, அதாவது இராணுவம் சொல்கிறது திருப்பி போராட்டத்தை நடத்துறது இந்த மாதிரிலாம், இதில் வேறு அரசாங்கத்துக்கு எதிரான குழுக்கள் வேறு ஆயுதம் ஏந்தி அது ஒரு பக்கம் வந்து போராட்டம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க இல்லையா, திடீர்னு இப்போ வந்து ஒரு அறிவிப்பு வந்து மீண்டும் ஏதோ கொஞ்சம் கிளம்புது போல் அப்படின்ற மாதிரியும் பத்திரிகைகள் சொல்லியிருக்காங்க. நைஜீரியாவில் முதல் முறையாக ஒருத்தருக்கு வந்து ஆந்த்ராக்ஸ் கிருமியை வந்து கண்டுக்கு பிடிச்சிருக்காங்களாம், கிட்டத்தட்ட நோய் வந்து கண்டறியப்பட்டதும் அவர் வந்து தனிமைப்படுத்தியிருக்காங்க, ஃபுல் செக்யூரிட்டி போர்டில் வச்சுருக்காங்களாம், சப்போஸ் பரவிச்சுன்னா கஷ்டம் இல்லையா, அதனால் அதே போல் போலந்தில் என்ன பண்ணியிருக்காங்க, புதுமையாக வந்து பூனைகளுக்கு பறவை காய்ச்சல் வந்து பரவி இருக்காங்க, இதுக்கு மேலே பூனைக்கெல்லாம் பறவை காய்ச்சல் பரவாதான்,
பறவை காய்ச்சல் பரவனால 20-30 பூனைகள் கருணை கொலை பண்ணியிருக்காங்களாம். இன்னும் நிறைய பூனைகளை வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களாம். ஏன்னா போலந்தை பொறுத்த வரைக்கும் பூனையை வந்து பிரதானமாக வளர்த்துறாங்க, அவங்க வீட்டிலேயே வந்து வளர்த்திட்டு இருக்காங்களே. அதனால் ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா, உலக வானிலை அமைப்பு வந்து அதிக தீவிர வெப்ப அலைகளுக்கு மக்களே தயாராக இருங்கள். ஏன்னா யூரோப் யூனியனில் வாட்டி வதைக்கின்ற வெயில், ஸ்பெயினில் காட்டுத்தி, அப்படியே இந்த பக்கமான சுவிட்சர்லேயும் காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கு, அப்படியே இந்த பக்கம் அந்த கிரீஸில் காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கு. சுற்றியும் எல்லா இருக்கிற காடுகளும் வந்து வெப்ப அலை தாங்காமல் எரிந்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள் தண்ணீரை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். எல்லாமே வந்து வெப்பத்தின் தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால் மக்களே தயாராக இருங்கள், நாளைக்கு ரெட் அலர்ட், இன்றைக்கி ரெட் அலர்ட் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் ஐ திங்க் கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.